அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதே எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்து கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுவல்லே எந்தெந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே தற்பொழுது அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு வீரர்களிலே மொத்தமாக ஆறு வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள் இதற்கமைய துருப்பாட்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் டெவான் கொன்பே அவர்களும் அது போன்று சகோதர வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் மூன்று வீரர்கள் காணப்படுகிறார்கள் மொய்னலி டெவால் புரோடோரிஸ் மற்றும் மிஜெட் சாண்டர் ஆகிய மூன்று வீரர்களுமாக அந்த வெளிநாட்டு சகோதர வீரர்கள் காணப்படுகிறார்கள் அதனோடு இணைந்தவாறு இரண்டு வெளிநாட்டு பந்துவீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் மகே சீக்ஷன மற்றும் மதிச பத்திரண ஆகிய இரண்டு வீரர்களும் காணப்பென்றார்கள் இந்த ஆறு வீரர்களோடு இணைத்தவாறு இம்முறை உள்ள ஏரத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரனையும் அதே போன்று ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுக்கு எந்தெந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்கிற பிள்ளைங்களை என்னை பொறுத்தவரையில் நூறு வீதம் உரித்தான ஒரு வீரராக மொய்னலி அவர்கள் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் மொய்னலி அவர்கள் இந்த சிஎஸ்கே அணியினுடைய அனைத்து போட்டிகளிலும் களமிறங்குகின்ற ஒரு வீரராகவும் அந்த அணியினுடைய மூன்றாம் இலக்க அல்லது நான்காம் இலக்க வீரராக களமிறங்கக்கூடிய வீராகவும் அமைந்து கொள்ளக்கூடியதன் காரணமாக இந்த வெளிநாட்டு வீரர்களிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற நான்கு வீரர்களிலே ஒரு முதன்மையான வீரராக இந்த மொய்னலி அவர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதனை அடுத்து இரண்டாவது வீரராக என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய தொடக்க விழாவிற்காக காணப்படுற டெவான் கொன்பே அவர்களை அவர்கள் களமுறைக்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நூறு வீதம் காணும் இந்த டெவான் கொன்பே அவர்களுடைய இடமானது என்னை பொறுத்தவரையில் ஒரு உறுதியான இடமாகவே காணப்படுது இதனை அடுத்து மூன்றாவது வெளிநாட்டு வீரர் என்கின்ற அடிப்படையில் இம்முறை ஈழத்திலே அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு வெளிநாட்டு சகலத்துறை வீரர் அவர்களுடைய பிள்ளைங்களே ஏழாம் இலக்க அல்லது எட்டாம் இலக்க வீரராக களமறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது இதற்கமைய இம்முறை ஏலத்துக்கு வருகை தருகின்ற சயம் குரான் பென் ஸ்ட்ரோக் கெமரோன் கிரீன் கிறிஸ் போக்ஸ் டசன் சாணக்க போன்ற வீரர்களின் இருந்து ஒரு வீரரையோ அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் ஒரு உறுதியான ஒரு முடிவாக காணப்பட்டது இதனை அடுத்து நான்காவது வெளிநாட்டு வீரர் என்கின்ற அடிப்படையில் மகேஷ் தீட்சன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் போட்டியின் தன்மைக்கேற்ப மைதானங்களுடைய அமைப்புக்கேற்ப ஒரு வகுப்பந்து வீச்சாளருடைய தேவை ஏற்படுமாயின் அந்த இடத்திலே அவர்களுடைய குழாமிலை மதிச மதிசப்பத்திரனையோ அல்லது இம்முறை ஏலத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளரையோ அவர்கள் பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக பண்ணுவது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்